பரத். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாள் கழிச்ச ஒரு வீடியோ. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு சாரி, என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மாதமாக ஒரு 3 மாதமாக வீடியோ போடல. அப்படியே கர்நாடகா சீரீஸ் கூட பார்த்திங்கன்னா பாதியில் நிறுத்திட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒர்க்குன்னு சொல்ல முடியாது, பட் கமிட்மெண்ட்ஸ் நிறையா. ஸோ யூடியூபே நிறுத்திடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து இருந்தேன். ஸோ நம்மளுக்கு பெருசாக எதுவும் யூஸ் போக மாட்டேன், 2 இயர்ஸாக வீடியோ போட்டுட்ருக்கோம், பட் ஆனால் வந்து கரெக்டான இது போலையே, நம்மளும் தொடர்ந்து போட மாட்டோம் எதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது ஒரு நல்ல ஹாப்பியான ஒரு விஷயம் நடந்தது. ஸோ நல்ல ஹாப்பியான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு. ஸோ எப்படின்னு எனக்கும் தெரில. நான் சும்மா டெய்லி எப்போவுமே வந்து யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். திடீர்னு பார்த்தா வாட்ச் ஹவர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பழைய வீடியோஸ்லாம் போட்டேன் இல்லைங்களா. ஸோ 2 இயர்ஸ் பிஃபோர் போட்ட வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வியூஸ் நல்லா போயிட்டுருக்கு. புது வீடியோஸ் வந்து அப்படியே தான் இருக்குது, அதில் ஏதோ வியூஸ் அதோ அதிகமாக போகல. பட் வந்து பழைய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வியூஸ் போயிட்டுருக்கிறதுனால இப்போ பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் அப்படின்னு எனக்கு வந்து மெயில் வந்துருந்தது. ஸோ யூடியூப்லேயும் செக் பண்ணி பார்த்தேன், யூடியூப் ஸ்டுடியோலேயும் பார்த்தேன். ஸோ எல்லாமே எலிஜிபிள் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்மளோட வீடியோ வந்து இப்போதைக்கு வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் மானிட்டைஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம யூடியூப் வந்து நம்ம வீடியோஸில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ளே பண்ணுறதுக்காக வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ நான் போடுற வீடியோவுக்கு இனிமேல் வந்து என்னோடய யூடியூப் வந்து என்னோடய சேனலில் வந்து ஆட்லாம் ரன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆட் மூலமா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரெவன்யூ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரில. பட் இப்போதைக்கு ஒரு குட் நியூஸ் என்னென்னா நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு. ஸோ அதோட ஒரு பெரிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, வீட்டில் வந்து ரைடுக்கு வந்து பெர்மிஷன் வாங்குறதுக்கு. ஸோ நான் முன்ன மாதிரி இருந்திருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி குழந்தைங்களோட வேறு இருக்கேனா. ஸோ அதனால் நம்ம ரைடுக்கு போகிறதே வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ளஸ் இந்த வருஷம் வந்து செப்டம்பரில் வந்து ஒரு பெரிய ரைடும் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக அதுக்குள்ளே நம்ம யூடியூப் மானிட்டைஸ் ஆனதும் நல்லது தான். ஸோ இதுக்கப்புறம் மானிட்டைஸில் ரெவன்யூ வருமா இல்லையான்லாம் எனக்கு தெரில. ஏன்னா நான் ஒரு 4 டேஸ் பிஃபோரே பார்த்திங்கன்னா மானிட்டைஸ் ஆகிடுச்சு, பட் ஆனால் ரெவன்யூ அப்படியே ஜீரோலே தான் இருக்குது. அது என்ன கதை அதெல்லாம் நமக்கு தெரில. ஸோ நம்ம எப்பவும் போல் வீடியோ போடுவோம் அப்படின்ற ஒரு டெசிஷன். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ வந்து மண்டேலேருந்து நம்மளுக்கு வீடியோ கண்டினியூஸாக வர ஆரம்பிக்கும். வீக்லி வந்து 2 வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ கன்ஃபார்மாக வந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் செப்டம்பரில் வந்து ஒரு பெரிய ரைட் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஏதாவது ரைட் போனால் இல்லையான்னு தெரில. ஏன்னா பைக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ஆக போகுது மிகாசா வாங்கி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜூலை 6th வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா பைக்குக்கு வந்து 10 இயர்ஸ். ஸோ வண்டி வந்து ரொம்ப ரொம்ப செலவு வைக்குது. ஒரு சின்ன ரைட் போனால் கூட ரைட் செலவை விட வண்டி செலவு வந்து எனக்கு அதிகமாக இருக்கிறதுனால வண்டியை வந்து நான் எங்கேயும் எடுக்கிறதும் இல்லை. லாஸ்ட்டாக வந்து கர்நாடகா ரைட் போனதோட சரி, அதில் கர்நாடகா ரைட் போயிட்டு வந்தே பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நான் வண்டி சர்வீஸ் பண்ணலை, வண்டி அப்படியே தான் விட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் அதுக்கு வர செலவே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரைட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்டும் பண்ணிட்டேன். வீட்லேயும் பெர்மிஷன் இல்லை, அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ அப்படி கிடையாது, இப்போ ஜூனுக்கு அப்புறம் வந்து போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா வெயிலெலாம் முடிஞ்சிட்டோம். ஸோ கொஞ்சம் மான்சூன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பண்ணிவிட்டு செப்டம்பரில் வந்து எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ரைட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். ஸோ எல்லாமே சோலோவாக பண்ண போகிறோனா டீமாக பண்ண போகிறோனா அதெல்லாம் தெரில. ஏன்னா நமக்கு டீம் அமைஞ்ச டீமும் அந்த மாதிரி எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டானுங்க. ஸோ அதனால் ரைட் வீடியோஸ் வந்து மண்டேலேருந்து கன்ஃபார்மாக வந்து வீக்லி 2 வந்துடும். ஸோ மானிட்டைஸ் ஆகிடுச்சு, அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு குட் நியூஸ் இருக்குது, அது என்ன குட் நியூஸ்ன்றது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன், மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மானிட்டைஸ் ஆனதில் ரொம்ப சந்தோஷம். பட் இப்போதைக்கு நம்ம சேனலுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1053 சப்ஸ்கிரைபர்ஸ், 1.5K இருக்குது. பட் இதுக்கு மேலே க்ரோ ஆகுமா இல்லையா அதெல்லாம் நான் போடுற வீடியோ பொறுத்து தான், அது எனக்கே தெரியும். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணால் நான் க்ரோ ஆவேன், பட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பட் மண்டேலேருந்து கன்ஃபார்மாக வந்து வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அவர் சேனல் இஸ் அஃபிஷியலி மானிட்டைஸ்ட், அதாவது அன்பேமிஸ் வந்து அஃபிஷியலாக மானிட்டைஸ் ஆகிடுச்சு, ஸோ இதுக்கப்புறம் ஸோ இதில் ரெவன்யூ வருதா இல்லையா அதெல்லாம் வந்து நான் அப்புறம் வீடியோஸ் போட்டு சப்போஸ் நல்லா போனால் அதுக்கப்புறம் சொல்கிறேன். பட் இப்போதைக்கான அப்டேட் இது தான். ஸோ இதை சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா?
ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.